இந்த காணொளியில் நீங்கள் காண இருப்பது எங்கள் பள்ளியில் நடைபெற்ற பொங்கல் விழாவை பற்றியது. அந்த பொங்கல் விழாவில் எங்கள் தலைமையாசிரியரும் தாளாளருமான அருட்தந்தை ஐ ஆண்ட்ரூ அவர்கள் சிறந்த முறையில் ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதனை ஆசிரியர்களும் ஆசிரியைகளும் பாரம்பரிய உடை அணிந்து சிறப்பாக கொண்டாடினோம். மாணவர்களுக்கு அனைவருக்குமே பொங்கலை வழங்கி மகிழ்வித்தோம். இந்த ஒரு காணொளியில் அதனை நீங்கள் காண இருக்கிறீர்கள். இப்போது அந்த காணொளிக்கு செல்வோம். பொங்கல் விழாவை முன்னிட்டு ஆசிரியைகளும் மாணவர்களும் இணைந்து பள்ளியின் முன்பகுதியிலும் மற்றும் விளையாட்டு மைதானத்தில் அமைந்துள்ள மேடைக்கு முன்பகுதியிலும் அழகிய கோலங்களை இட்டு மற்றும் அதனுடன் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்ந்தனர். இதற்கடுத்து பள்ளியின் மேடையில் விழா தொடங்கியது. முதல் நிகழ்வாக இறைவணக்க பாடலும் மற்றும் தமிழ் தாய் வாழ்த்தும் பாடப்பட்டது. மாணவர்கள் விழாவுக்காக மைதானத்தில் அமைதியாக கூடியிருந்த காட்சிகளை நீங்கள் காண்கிறீர்கள். மாணவர்கள் அமைதியாக அமர்ந்து அனைத்து நிகழ்வுகளிலும் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். சகோதர சகோதரிகளே, மாணவ செல்வங்களே, நிலவளமும் நீர்வளமும் கொண்டது நம் அருமை தமிழ்நாடு. பண்டை காலம் தொட்டே தமிழர் உழுதுண்டு வாழ்ந்தனர். தமது உழைப்பின் முதற்பலனை இறைவனுக்கு படைத்து மகிழ்ந்தனர். இவ்விழாவை பொங்கல் விழாவாக நன்றி திருநாளாக கொண்டாடி வருகின்றோம். தமிழ் கத்தோலிக்களாகிய தமிழர்களாகிய நாமும் இறைவனின் எல்லையற்ற இரக்கப்பெருக்கால் பெற்ற அறுவடையின் முதற்பலனை இறைவனுக்கு அர்ப்பணிப்போம். நம் இதயங்களில் வழிந்தோடும் நன்றி பெருக்கினை இறைவனுக்கு எடுத்து கூறும் வகையில் இவ்வழிபாட்டில் பக்தி உருக்கத்துடன் பங்கு கொள்வோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டறலும் என்று பதில் சொல்லுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டறலும். அனைத்துலக திருச்சபை அந்தந்த நாட்டின் கலை பண்பாடு விழா இவற்றை பயன்படுத்தி இறை வழிபாட்டில் புதிய திருப்பம் காடும்படியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டார்கள். எங்கள் உழைப்பை உமது அருட்கரணத்தால் ஆசீர்வதியும். எங்கள் உழைப்பின் பலனை மக்கள் அனைவரும் பெற்று என்றென்றும் உம்மை போற்றி போகல வரமுறலும். ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். அனைத்து நன்மைக்கும் ஊற்றாக இறைவா, புலவர்களுக்கும் அவர்களது உழைக்கும் கரங்கள் மூலம் மற்ற அனைவருக்கும் நீர் அளித்துள்ள அற்புடைகளுக்கெல்லாம் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் நன்றியின் அடையாளமாக நாங்கள் கொண்டு வந்திருக்கும் இப்பொங்கலையும் தர்மையும் பழங்களையும் ஆசிர்வதி தரலும். முதற்கனி என புகழப்படும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். தமது உழைப்பிற்கு உதவிய இயற்கைக்கும் சூரியனுக்கும் தம்மோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் தம்முடைய நன்றியினையும் மகிழ்ச்சியினும் தெரிவிக்கக்கூடிய நாளே பொங்கல் திருவிழா ஆகும். தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம், தங்க செம்பா நெல் வலையும் தங்கமே தங்கம். தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற நம்பிக்கைக்கு ஏற்ப ஒவ்வொரு தமிழரும் பொங்கல் கொண்டாட்டத்தை பெரும் விமர்சையாக கொண்டாடி கொண்டு வருகின்றார்கள். ஆடியில் விதை விதைத்து ஐப்பசியில் களையெடுத்து கார்த்திகையில் கதிராகி அதை தையில் அறுவடை செய்து தையின் முதல் நாளில் கொண்டாடப்படுவதே பொங்கல் திருவிழா ஆகும். சரி நம் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடுகிறோம் தெரியுமா? இப்பூமியில் மனிதன் வாழ்வதற்கு உணவு
உடை, இருப்பிடம், இந்த மூன்று மிகவும் அவசியமாகின்றது. மூன்றில் ஒன்று உணவு. அந்த உணவை கொடுக்கும் இயற்கைக்கும் சூரியனுக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் கொண்டாடப்படுவதே பொங்கல் திருவிழா ஆகும். அன்றைக்கு தீபாவளி பண்டிகையை கொண்டாடாதவர்கள் கூட பொங்கல் திருவிழாவிற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். எங்கள் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய அருத்தந்தை அவர்களே, அரு சகோதரர் அவர்களே, உதவி தலைமை ஆசிரியர்களே, இருவாள் ஆசிரியர் பெருமக்களே, அலுவலக நண்பர்களே, விதைத்து அதை நாற்றாக நட்டு நாற்றை பிடுங்குகின்றான். பின்பு வயலை தண்ணீர் விட்டு வயலாக்கி சேராக்கி அதலை நெல்மணிகளை நட்டு வைத்து அதலை கண்ணும் கழுத்துமாக அவனை வளர்த்து வருகின்றான். சில மாதங்கள், அதாவது 5 மாதங்கள் அவன் கடுமையான உழைப்பின் பேரில் நெல்லானது நன்றாக விளைந்து வருகிறது. ஆடி மாதத்திலிருந்து மார்கழி வரை மிக நன்றாக விளைந்த அந்த உழைவுடைய உழைப்பை வீட்டுக்கு வரும் நாள்தான் தை 1. அதனால்தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்கிறார்கள். இதுவரை உழவன் பட்ட கஷ்டங்கள் எண்ணற்றவை. சும்மா வந்து நாம வந்து சாப்பாடு காசு கொடுத்துட்டு நாம வாங்கி சாப்பிட்ற மாதிரி கிடையாது. உழவனுடைய உழைப்பை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த இயற்கையை நாம் என்றென்றும் மறக்கக்கூடாது. இளைய அலுவலக பணியாளர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் மகிழ்வான மாலை வணக்கத்தையும் அன்பான பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உணவுக்கு உறுதுணையாக கோக்கலை, அதாவது மாடுகளை பயன்படுத்தினான். முதலில் விதை விதைத்து களை நீக்கி அறுவடை செய்தான். அவ்வாறு அறுவடை செய்யப்பட்ட உணவை இறைவனுக்கு தம் நன்றியை செலுத்தும் விதமாகும். உழவுக்கு உறுதுணையான இயற்கை மற்றும் கோக்களுக்கு நன்றியை செலுத்தும் விதமாகவும் கொண்டாடப்படுவதுதான் பொங்கல் விழா, மாட்டு பொங்கல் எல்லாமே. தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் தந்தையோடு இணைந்து பணியாற்றி வருகின்ற உதவி தலைமை ஆசிரியர் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொங்கல் விழா சிறப்பினது வாழ்த்துரை வழங்கிய நம் பள்ளியின் முதுகலை ஆசிரியர் திரு எஸ் லோகநாதன் ஐயா அவர்களுக்கு எங்களது நன்றிகள் பல. இவ்விழாவில் சிறப்புரை ஆற்றிய மாணவன் சபரிஸ் அவர்களுக்கும் எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொங்கல் விழா சிறப்பாக அமைய பல குழுக்களாக பிரித்து சிறப்பாக பணியாற்றிய இருபால் ஆசிரியர் பெருமக்கள், அலுவலக நண்பர்கள், சத்துணவு பணியாளர்கள் என அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழா சிறப்பாக அமைய அனைத்து மாணவர்களும் அமைதியான முறையில் காத்து அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். Thank you.
இறுதி நிகழ்வாக மாணவர்கள் அனைவருக்கும் இனிப்பு பொங்கலானது வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் அவரவர் வீடிற்கு சென்றனர். பொங்கல் விழா இனிதே நிறைவேறியது.